ஜெய் ஸ்ரீ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து ஏய் ஏய் ஷூ. ஜெய் ஸ்ரீ, ஜெய் ஸ்ரீ. என்ன என்ன நேத்து நீ பாட்டுக்கு அப்படி தட்டி விட்டு போனா? ம், சொல்ல வேண்டிய சோனா எல்லாம் சொல்லிட்டா. சோனா சொல்லிட்டாளா? என்னதான் சொன்னாவா? அந்த அசிங்கத்தை வரைய என் வாயில சொல்லுமா? ஜெயஸ்ரீ, சோனா சொல்ற எதுவுமே உண்மையில போய். லுக், எந்த பொண்ணும் தன் அசிங்கப்படுத்திட்டு பேச மாட்டான். அந்த சோனாவை நம்ப என்ன நம்ப மாட்டல்ல? ஆக்சுவலா நீ என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உனக்கு? சரி, என்ன? ஏய் ஏய், உனக்கு அந்த செலவு நீ ஊத்துட்டனோ? ஹலோ, நான் உமாவோட அப்பா பேசுகிறேன். ஜாதகம் எல்லாம் நல்லா இருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு வாங்க, பேசி முடிச்சிடலாம். கல்யாணம் நம்ம கோயிலில் வைக்கிறது தானே வழக்கம். ஜாதகத்துலேயும் அப்படி தான் சொன்னாங்க. கல்யாணத்தை சிம்பிளாக கோயிலில் வச்சுக்கலாம், ரிசப்ஷனை கிராண்டாக சென்னையில் வச்சுக்கலாம். ரொம்ப சந்தோஷம். சரிங்க சரிங்க, நல்லது. தேங்காய் இருக்கு, மாலை இருக்கு, பழங்கள் இருக்கு. மஞ்சள் எங்க? ஏண்டி மஞ்சள் எடுத்துட்டு வா. என்ன ஆண்டி, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பலமா இருக்கு. நம்ம சரவணனுக்கு நிச்சயதார்த்தம்மா. நம்ம சரவணனுக்கா? எப்ப கல்யாணம்? அடுத்த மாசம் கல்யாணம் போ. ஐயோ, ரெண்டு நாள்ல நாங்க கேம்ப் முடிச்சிட்டு போயிடுவோமே. அதனால என்ன, மறுபடியும் இங்க வந்து கல்யாணத்தை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போயிட்டு வர்றது? நம்ம வீட்டு பிள்ளைங்க நீங்க. இந்த பாருங்க, போய் மூஞ்ச கழுவிக்கிட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வாங்க, சபையில உட்காரணும். சீக்கிரம் சீக்கிரம் போங்க போங்க, ஓடுங்க ஓடுங்க. ஏண்டி மஞ்சள் கொண்டாட சொன்னேன்? நான் போனாதான் நடக்க போல் இருக்கேன். காய் தக்காளி பத்தலன்னு வாங்க போன. என்னடா வாழை இலை கட்டு வந்துருச்சாடா? என்னடா மந்தம் பிடிச்ச பிள்ளா வேலை பார்க்குறீங்க பா? ஏன்டா சீக்கிரம் பாருடா வேலையில. என்னடா, நான் உங்ககிட்ட தனியாக பேசணும்ப்பா. தாராளமாக பேசு, எது பேசுறதா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா பேசு. கல்யாணமா? நிச்சயார்த்தத்தை பற்றி பேசணும்ப்பா. நீ இப்போ எது பேசுனாலும் என் காதில் விடாது. நீ முதல் இடத்த கேள்வி பண்ணு போ. நிச்சயார்த்தம் அப்போ யாருக்கு? என்னடா கேள்வி, உனக்கு தான்டா. எனக்கு இது பிடிக்கல. ஏன் ஏன் பிடிக்கல? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. லவ் பண்றியா? ஓகே அரைச்சனா பாரு. நீ பார்த்து ஓகே சொன்ன பாரு. நான் ஓகே சொன்னேன். அவங்களுக்கு வா கொடுத்து நீங்க வீட்டுல வந்து பேசிட்டு இருக்காங்க. கையை பூச பாக்குறியா பா? அது அன்னைக்கு சொன்னப்பா. இப்ப நான் லவ் பண்ற பொண்ணு வேறப்பா. யாருன்னு கேளுங்களேன். கேட்க மாட்டேன். நான் சொல்லுவேன், நான் உன்னை கொல்லுவேன் பா. நான் புள்ளப்பா. உன்னால எனக்கு தொல்லப்பா. என்னப்பா சொல்றப்பா? நிச்சயதார்த்தம் ஓவர், கல்யாணம் உமாவோட. உனக்கு என்ன என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா? உன் கல்யாணத்துக்கு வந்து மொய் எழுதிட்டு சாப்பிட்டு போன நினைச்சியா? சரி கூல், எல்லாரும் 100 200 வைப்பாங்க, நீ லவ்வர், ஒரு 50,000 வைய. எனக்கு வர கோபத்துக்கு உன என்ன பண்ணுவா தெரியாது. என்ன பண்ணுவ? உன்ன அவ்வளோ தீமரு. ஜெயஸ்ரீ இரு வர. நீங்க சொல்றீங்க, நீ பிடி பாப்போம். எங்க ஓடி போற நீ? ஏய் கிளாஸ் பா. ஏய் உன்ன ஏய் உன்ன கொன்னிட பாரு. இத பாரு, உமாவ கல்யாணம் பண்ணலனா உங்க அப்பா உன்ன வெட்டுவாரு. உமாவ கல்யாணம் பண்ணா நான் உன்ன வெட்டுவேன். ஓடி போறலாமா? உனக்கு இன்ன என்ன பார்த்தா அவ்ளோ கேவலமா இருக்கா? ஊரறிய தாலி கட்டணும் என் கழுத்துல. அதுக்கு எங்க அம்மாவுக்கு கணுமே. ஹ? அதுக்கு எங்க அம்மாவுக்கு கணுமே. ஆன்ட்டி எனக்கு கேட்டப்பவே ஓகே சொல்லிருக்கலாம். நான் தான் பில்டப் பண்ணி சொதுப்பிட்டேன். இதுக்கெல்லாம் ஒரே வழி, எங்க அப்பா மிஸ்டர் பிரகாஷ் ராஜ் இறக்குறேன்.